கோபக்காரி எந்த நேரமும் குழந்தை அடிக்கிறாம இவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். பாவம் இவன் வேற ஒத்த நாடியா அவளுக்கு பயந்துதான் கோழி விக்கிற சாக்கல இப்படி வெளியில அலையறான். ஓஹோ, நான் அடி வாங்குறது இவன்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? அதுதான் நெத்தி அடி அடிக்கிறாங்க. இந்த ஜில்லாவிலேயே உங்களை மாதிரி ஜிலி ஜிலின்னு கண்ணுள்ள ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்லை. கண்ணா இது பாக்குறவன் மனச புண்ணால ஆக்குது. எனக்கு பிடிக்கிற மாதிரி நீதான் ஒரு படவை எடுத்துக்கூட. சரி, இத பாருங்க. வேண்டாம் உடங்க, இது லேட்டஸ்ட் டிசைன், மேல இருக்கிறது நைலான் செல். இது தோரல் நின்ன போச்சு, ஒண்ணுமே பிடிக்கலையா? சரி வேணாம். இது பஞ்ச கல்யாணி, சும்மா அட்டகாசமா இருக்கும். அம்சமா இருக்குது. இப்பதான் புரியுது வரத்துல. சரிம்மா, விஷயத்துக்கு வருவோம். இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு பிடிக்கல. அப்ப வந்தது லேட்டா? இது பிடிக்கல. சரி, அதையே எடுத்துக்கங்க. நீங்க இன்னொன்னு பாக்கலையே, வெட்டம் படி பவானி ஜமக்காலம். இத ரெண்டு பேரும் போத்திக்கிட்டா கதகடப்பா தூங்கலாம். ஏன் வயிற்றுல கலப்புற? கல்யாணத்தப்ப எங்க அப்பா கொடுத்த ஜமக்காலம் அப்படியே இருக்கு அருமையா பெட்டியில. ஏமா, ஆளு நல்ல வாட்ட சாட்டமா கொத்தமல்லி கட்டு மீசையோடல இருக்காரு. அப்ப உங்க பேர் என்ன சொல்லுங்க? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு? நான்
வந்திருக்கிறேன். பேருந்தையோட அனுப்புறீங்க. மறுபடியும் வாங்க, பணத்தை கொடுத்துறேன். அடிமடியில கை வச்சிருவாண்டி, எடுத்துக்கிட்டு போ. ஓடின்ன என்ன
என் பொஞ்சாதிக்கு தெரியாம நானும் தப்பு செஞ்சிட்டேன். இப்ப வந்து நாம ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டோம். இதுதான் நமக்கு தண்டனை. சின்ன பொண்ணு உன்னை கையெடுத்து கும்புறேன். உன் புருஷன் வர்றதுக்குள்ள என்னை எப்படியாவது இந்த இக்கட்ட இருந்து காப்பாத்து சின்ன பொண்ணு. இல்லைன்னா நான் புடவையும் விற்க முடியாது, குழப்பும் நடத்த முடியாது, ஊருக்குள்ள நடமறவே முடியாது. சின்ன பொண்ணு என்னை காப்பாத்து, சின்ன பொண்ணு காப்பாத்து. சீக்கிரம் வெளியே விடுறியா? காஞ்சிபுரம் புடவை, ஆரணி புடவை, கோடம்பாக்கம் புடவை, காஞ்சிபுரம் புடவை, கோடம்பாக்கம் புடவை.